பகவத் ராமானுஜருடைய அற்புதமான பிரபாவங்களை வெளிப்படுத்தும் விதமாக சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேஷினால் அருளி செய்யப்பட்டதான யதிராஜ சப்ததி என்று 74 ஸ்லோகங்களுடைய தொகுதி அமைந்ததான ஸ்தோத்திரத்தின் 25வது ஸ்லோகத்தின் வைபவத்தை நாம் இனி அனுபவிக்க இருக்கின்றோம். சென்ற ஸ்லோகத்தின் தொடர்ச்சியாகத்தான் சுவாமியினுடையதான உபதேச முத்திரையின் வைலட்சண்யம் வைசிஷ்டியம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. உத்கிருஹத்தீமுபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேஷயுதுமல்பதியாம் ஸ்வயம் நஹ பஷ்யேம லக்ஷ்மணமுனேஹே பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ர பத்மசுபகாம் உபதேசமுத்ராம் உன்னித்ர பத்மசுபகாம் உபதேசமுத்ராம் அழகிய தாமரை போன்று மலர்ந்திருக்கக்கூடிய எம் பெருமானாருடைய திவ்யமான திருக்கைகள் உபதேச முத்திரையுடன் விளங்குவதை எப்பொழுதும் பஷ்யேம பஷ்யேம சரதசதம் என்று நாம் சேவிக்கக் கடவோம் சேவிக்கக் கடவோம் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். அதைத்தான் அடியேன் முன்னமே தெரிவித்தேன். இந்த திவ்யதேசங்களில் சென்று பெருமானை எம்பெருமானாரை சென்று சேவிக்கும் பொழுது இந்த 2 ஸ்லோகங்களை சொல்லி சேவிப்பது மிக முக்கியம். யதிராஜ சப்தரி முழுவதையும் சேவிப்பது, ராமானுசூத்திரதாரியை சேவிப்பது, சுவாமி மணவாள மாமணிகள் அருளி செய்திருக்கக்கூடிய யதிராஜ விம்சதியை சேவிப்பது, இதெல்லாம் நமக்கு முக்கியமானது. ஆனால் இவை அனைத்தையும் சொல்லி அங்கே நின்று சேவிப்பதற்கு காலம் இல்லை, நேரம் இல்லை, அவகாசம் இல்லை, அதற்குள்ளாக அடுத்த திவ்யதேசத்திற்கு ஓடிச் செல்ல வேண்டும் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 2 ஸ்லோகங்களையாவது சொன்னோமேனால் அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திவ்யமான வடிவழகு, குறிப்பாக உபதேச முத்திரையுடன் கூடிய அழகு நமக்கு புலனாகும். நமக்கு புலனாகும். உத்கிருஹதி உபனிஷத்சு நிகூடமர்த்தம். ஒரு கிண்ணத்தில் வைத்திருக்கக்கூடிய பதார்த்தங்களை எடுத்து தாயானவள் குழந்தைக்கு ஊட்டும் பொழுது அப்படி எடுத்து இப்படி ஊட்டுகிறாள் அல்லவா? அழகான ருச்சியுள்ள பதார்த்தங்கள் அந்த கிண்ணத்தில் இருக்கும் பொழுது எப்படியா தாயானவள் அதை எடுத்து எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டுகிறாளோ, அதுபோன்று உபனிஷத்தில் எத்தனையோ அர்த்த விசேஷங்கள் மறைந்திருக்கின்றன. உயர்ந்த தத்துவார்த்தங்கள் அந்த உபனிஷத்திற்குள்ளே மறைந்திருக்கின்றன. மந்த மதிகளுக்கு அது தெரியவே தெரியாது, அவர்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. தற்காலத்தில் ஆராய்ந்து பார்த்து அதனுடைய அர்த்த விஞ்ஞானத்தை எல்லாம் செவ்வனே தாங்கள் அறிவதற்கு யாரும் முயற்சிப்பதே இல்லை. அவரவர்கள் தங்களுக்கு தோன்றின பொருளை சொல்லுகிறார்கள், மக்களோ மனமயங்கி தலையசைக்கிறார்கள். ஜடமதி பகுலேஸ்பின் என்பார் சுவாமி. இது என்ன முட்டாள் ஜனங்கள், எதை சொன்னாலும் நம்பிவிடுகிறார்களே, எதையுமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு இவர்களுக்கு வல்லமையே இல்லையே என்று வருத்தப்படுகிறார். மக்களுடைய மனோபாவத்தினுடைய நிலை இங்கே காண்பிக்கப்படுகிறது. உத்கிருஹதீமுபனிஷத்சு நிகூடமர்த்தம். உபனிஷத்சு நிகூடமர்த்தம், உபனிஷத்தில் நன்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு அர்த்த விஞ்ஞானம். மந்தவதிகளுக்கு அல்பதியாம் அல்ப புத்திகளுக்கு தெரியுமோ? தெரியாது. அதை எடுத்து சொல்ல வேண்டும். ஐயா, ஒரு சிலர் பிரம்மத்திற்கும் இந்த உலகத்திற்கும் வேறுபாட்டை மட்டும் பார்க்கிறார்கள். வேறு சிலர் உலகம் என்பதே கிடையாது, பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது என்பதாக அதை வலியுறுத்தக்கூடிய சில வேத வாக்கியங்களை மட்டும் பார்க்கிறார்கள். இப்படி பிரம்மத்திற்கும் உலகத்திற்கும் வேறுபாட்டை விளக்கக்கூடியதான வேத வாக்கியங்கள் உண்டு. பிரம்மத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இருக்கும் ஒற்றுமையை வலியுறுத்தும் சில வேத வாக்கியங்கள் உண்டு. எனக்கு தெரிந்த வேத வாக்கியம், எனக்கு புரிந்த வேத வாக்கியம் என்று அந்த ஒன்றை மட்டுமே பற்றி கொண்டு இருப்பதனால் என்ன பயன்? வேதத்தை ஒப்புக்கொண்டால் முழுவதையும் என்றோ ஒப்புக்கொள்ள வேண்டும். வேதத்தை ஏற்றுக்கொண்டால் முழுவதுமன்றோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தோன்றிய வரையில் மட்டும் நான் ஒப்புக்கொள்வது எப்படி சரியாகும்? அந்த வைதிக வேஷம் பொருந்துமா? பொருந்தாது அன்றோ? அந்த உபனிஷத் எப்படி பதிவிரதியான பெண்ணானவள் தன் கணவனிடத்தில் மட்டும் காதல் கொண்டவளாக அவனிடத்தில் தன்னை காண்பிப்பவளாக இருக்கிறாளோ, அதுபோன்று உபனிஷத்தானது தன்னை பொருந்தாமல் பார்ப்பவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவே கொள்ளாது, மறைத்துக் கொள்ளும். ஆகையால் என்றோ அதற்கு மறை என்பதாக பெயர். ஆகையால் என்றோ அதற்கு மறை என்பதாக பெயர்.
இப்பொழுது சுவாமி ராமானுஜர் அவதாரம் செய்து உத்கிருஹதீம் உபனிஷத்சு நிகூடமர்த்தம், உபனிஷத்சு நிகூடமர்த்தம் உத்கிருஹதீம், உபனிஷத்தில் மறைந்திருக்கும் பொருளை கை கொண்டார். சித்தே நிவேசயுதும் அல்பதியாம் ஸ்வயம் நாம், நாமோ மந்தமதிகள், ஆராய்ந்து பார்த்து தெளியும் வல்லமை நமக்கு இல்லை, அதைவிட பொறுமை சுத்தமாக நம்மிடத்தில் இல்லை. அதுவும் கடினமான அந்த வேதபாகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது இப்படியாரு அப்படியா, இதை இப்படி சொல்லுவதா அப்படி சொல்வதா, எந்த விதத்தில் இதற்கு அர்த்தம் சொல்வது என்றெல்லாம் நம்மை நாமே பல விதங்களில் குழப்பியும் கொள்கிறோம், நம்மை நாமே குழப்பியும் கொள்கிறோம். அப்பொழுது அல்பதியாம் ஸ்வயம் நகா, அல்ப புத்திகளை உடைய நம்மை போன்றவர்களுக்கு இதோ இந்த வேத வாக்கியங்களுக்கு பேதஸ்ருதிகள் என்பதாக பெயர், இந்த வேத வாக்கியங்களுக்கு அபேதஸ்ருதிகள் என்பதாக பெயர். இவை இரண்டையும் பொருந்தும்படி பேசும் வேத வாக்கியங்களுக்கு கடகஸ்ருதிகள் என்பதாக பெயர். எங்கே பார், இதை இப்பொழுது பார்க்கும் பொழுது பிரம்மம் வேறு உலகம் வேறு என்பதாக தோன்றுகிறது அல்லவா? சரி, இதற்கு அப்புறம் பிரம்மம்தான் உலகம் என்று சொல்லிவிட்டால் என்ன மோசம்? ஏனென்றால் பிரம்மம்தான் உலகம் என்று சொல்லும் பொழுது அந்த பிரம்மம் உலகத்தை தன்னகத்தே கொண்டிருக்கிறது, ஆகையால் பேதமாகவும் பார்க்க முடியும் அபேதமாகவும் பார்க்க முடியும். இதையெல்லாம் எடுத்து நான் உனக்கு விரித்துரைக்கிறேன் என்பதாக சுவாமி ராமானுஜர் நமக்கு விரித்துரைக்கிறார், நமக்கு எடுத்து இயம்புகிறார். பஷ்யேம லக்ஷ்மணமுனே பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ர பத்மசுபகாம் உபதேசமுத்ராம், பஷ்யேம லக்ஷ்மணமுனே பிரதிபன்னஹஸ்தாம். அத்தகைய லக்ஷ்மண முனிவரான யோகிராஜரான சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் அவருடைய திருக்கை, உபதேசமுத்ரையுடன் விளங்கும் அவருடைய திருக்கை என் இதயத்தில் உபனிஷத்தின் அர்த்த விசேஷங்களை, உபனிஷத்தின் உள்ளுரை பொருளை எல்லாம் உரைய வைக்கக்கூடிய சுவாமி ராமானுஜருடைய திருக்கை உபதேசமுத்ரையுடன் விளங்குகிறது. அதனை பஷ்யேம நாம் பார்க்கலாம், நம் எல்லோருக்கும் அது உபதேசிக்கப்படுகிறது. ராமானுஜ சம்பிரதாயத்தை, ராமானுஜருடைய திவ்ய சரணாரவிந்தங்களை ஆசிரயித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உபதேசம் செய்கிறார். இப்படி அவர் உபதேசம் செய்கிறார் என்பதிலிருந்தே சுவாமி எல்லாவற்றையும் எல்லாருக்கும் எப்பொழுதும் எடுத்து வாரி இறைத்து விடவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. எதையும் சுவாமி வாரி இறைத்து விடவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது அன்றோ, அந்த தெளிவு நமக்கு மிக முக்கியம், அந்த தெளிந்த ஞானம் முக்கியம். திருப்பி முன் ஸ்லோக அதனுடையதான தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகம் இரண்டையும் சேர்த்து பார்க்கலாமே. உத்கிருஹதீம் உபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேஷயிதும் அல்பதியாம் ஸ்வயம் நஹ பஷ்யேம லக்ஷ்மணமுனேஹ பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ர பத்மசுபகாம் உபதேசமுத்ராம். ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயண ஏவ பரதத்துவம், ஆத்மைக்கும் தேவதைக்கும் த்ரிகசமதிகதா துல்யதைக்கும் த்ரயாணாமன் யத்ரைஸ்வர்யமித்யாத்யனிபுண பணிதீஹி ஆத்ரியந்தேன சந்தஹா என்று ஸ்ரீயப்பதிரேவ பரமம் தத்துவம், இதர வஸ்து ஜாத்தம் சர்வம் அவரம், அந்த பரம்பொருளான எம்பெருமானை தவிர்த்து தத் சர்வம் மீதி அனைத்தும் அவர தத்துவம். தயோஹோ ஷரீர ஷரீரி பாவ சம்பந்தா, தேகம் தேகத்திற்குள்ளே ஆத்மா இருப்பதை போன்றுதான் இந்த பரமாத்மாவிற்கும் உலகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். உடன் மிசை உயிர் என கரந்து எங்கும் பறந்து உளன் என்பதாக இதையெல்லாம் நமக்கு நம் ராமானுஜரை தவிர்த்து வேறு யார் உபதேசிப்பார்கள்? ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்களை தவிர்த்து வேறு யாரால் உபதேசிக்க முடியும்? அஸ்மத்தேசிக சம்பிரதாய ரஹிதைஹி அத்யாபி நாலக்ஷிதா. ரகசியத்ரேசாரத்தில் சுவாமி தேசிகன் சாதிப்பார், நம் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த நம்முடைய ராமானுஜருடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்திருக்கக்கூடியதான ஆச்சாரியர்களால் தவிர மற்றவர்களினாலே இதை பார்க்கவே முடியாது, பார்த்ததனுடைய
அர்த்த விசேஷங்களையும் நன்கு தெளிவாக சொல்ல முடியாது. அஸ்மத்தேசிக சம்பிரதாய ரஹிதைஹி அத்யாபினாலக்ஷிதா, என்னது என்னது காண்பிக்கப்படுகிறது? ஸ்வப்ராப்தே ஸ்வயமேவ சாதனதயா ஜோகுஷ்யமான ஸ்ருதௌ, தன்னை பெறுவதற்கு தானே உபாயமாக சாதனமும் நற்பயனும் யானேயாவன் என்று, தன்னை அடைவதற்கு தானே உபாயமாகவும் தானே உபேயமாகவும், உபாயம் என்றால் வழிமுறை, உபேயம் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய பலன், தன்னை பெறுவதற்கு தானே வழி காண்பித்து தானே வழிகாட்டியாக இருந்து தன்னையே கொடுக்கக்கூடியவன் பரமாத்மா என்பது ராமானுஜ சம்பிரதாயத்தின் உயிரென்றோ, ராமானுஜ சம்பிரதாயத்தின் பெருமை என்றோ. அதனால்தான் இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் செல்வம். பெரியோர்கள் என குற்ற செல்வம் ராமானுஷல் என்று கொண்டாடுகிறார்கள். எனக்குற்ற செல்வம், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வம், செல்வம் எது? என் ராமானுஷன், என் ராமானுஷன். இப்படி இரண்டு ஸ்லோகம், நாதசயேஷயமினாம் நகரஸ்பிஜாலைஹி அந்தர்நிலீனமபனீயதமோ மதீயம் விஜான சித்திரமனகம் லிகதீவ சித்தே வியாக்கியான கேளி ரசிகேன கராம்புஜேன. 24வது ஸ்லோகம். அடுத்தது, உத்கிருண்ணதீமுபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேஷயிதுமல்பதியாம் ஸ்வயம் நஹ பஷ்யேம லக்ஷ்மணமுனே ப்ரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ர பத்மசுபகாம் உபதேசமுத்ராம் என்னும் 25வது ஸ்லோகம். இவ்விரண்டையும் நாம் ஒன்று சேர அனுபவிக்கும் பொழுது ராமானுஜருடைய உபதேச முத்ரை நம் உள்ளத்தில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கட்டும். ஜெயராமானுஜா.